நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிஎம் கிசான் உடைய 12வது தவணையான ரூபாய் 2000 இன்று உங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசானது தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து விவசாயிகளுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க, ஸோ எந்த டைமில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த பணத்தை வந்து சென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசானில் இதுவரைக்கும் மொத்தம் 11 தவணைகள் முழுமையாக வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 10 கோடி விவசாயிகளுக்கு மேலே இந்த திட்டத்தில் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா மொத்தம் 12 கோடி விவசாயிகளாக வந்து இப்போ வந்து அப்டேட் ஆகியிருக்குது. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ரூபாய் 2000 வீதம் வந்து அமௌண்ட் வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த 12வது தவணை வந்து அக்டோபர் 17 இன்று வந்து ஒரு சிறப்பு திட்டம் ஒன்று மத்திய அரசின் சார்பில் வந்து துவக்கப்படுது. இந்த திட்டத்தை துவக்கி வச்சு பேசுகிறவர் தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக விவசாயிகள்கிட்ட வந்து நிறைய கலந்துரையாடல் வந்து ஈடுபட போகிறாரு. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிஎம் கிசானுடைய 12வது தவணையான ரூபாய் 2000 வங்கிகள் செலுத்த இன்றைக்கி தான் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விவசாயிகளோட வங்கி கணக்கில் கண்டிப்பாக இந்த 2000 ரூபாய் அமௌண்ட் ஆனது இன்றைக்கி கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க. மொத்தம் 16,000 கோடி ரூபாய் வந்து இந்த ஃபண்டானது ஒதுக்கப்பட்டிருக்கிறதா வந்து நிதி அமைச்சகத்திலேருந்தும் வந்து நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்குது. பிஎம் கிசான் திட்டத்தில் நீங்கள் முழுமையாக பயனடையணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இகேவிசி வந்து அப்டேட் பண்ணிக்கணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 16,000 கோடி ரூபா அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இகேவிசி வந்து அப்டேட் செய்திருக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் செலுத்தப்படும் அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதுவரைக்கும் இன்னுமே வந்து நீங்கள் வந்து இகேவிசி வந்து அப்டேட் பண்ணாத விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களோட இகேவிசி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு வகையான ஆப்ஷன் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சுட்டு உங்களோட மொபைலேருந்து நீங்கள் வந்து ஓடிபி முறையில் நீங்கள் வந்து இகேவிசி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முறை பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சி முறை, அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சென்டருக்கு மையத்துக்கு போயிட்டு நீங்கள் அங்கே கூட போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து இகேவிசி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் பயன்படுத்தி இகேவிசி அப்டேட் செய்யாத அனைத்து விவசாயிகளும் அப்டேட் செய்துட்டீங்க அப்படின்னா 12வது தவணை இன்றைக்கி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ யார் யாரெல்லாம் இன்னுமே வந்து இகேவிசி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க சீக்கிரம் பண்ண சொல்லி மத்திய அரசானது கேட்டிருக்காங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 12வது தவணைக்கு மொத்தம் 16,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு ஒரு முறையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இணைக்கக்கூடிய விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே வருது. இது ஒரு நல்ல வரவேற்பான திட்டம் அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள திட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரியான விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.